ஹை கைஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச்க்கான டீம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கான மூன்றாவது T20 மேட்ச்க்கான டீம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 நவம்பர் 2023 ஈவினிங் நைட்டு 7 மணிக்கு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. எந்த இடத்துல இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கவுஹாத்தியில் மேட்ச் நடக்குது. இந்த கவுஹாத்தி பிச் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் இந்த ஒரு பிச், அதாவது லாஸ்ட் வரையிலுமே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு இந்த வென்யூவில், இந்த பிச் கண்டிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிச்சை பொறுத்தளவு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷனாக தான் இருந்திருக்கு. ஆவரேஜ் ஸ்கோரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 190 அந்த மாட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் 2 T20 பார்த்துட்டோம், 200 அதிகமான ஸ்கோர் தான் இருந்திருக்கு. இந்த டீம்லேயும் இந்த ஒரு மேட்ச்லையுமே அதையே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 200 அதிகமான ஸ்கோர் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ப்ளஸ் இது ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷனாக இருக்குது அப்படிங்கும்போது, கட்டாயம் ஷோராக 100% அடிச்சே சொல்லலாம் 200 அதிகமான ஸ்கோர் தான் இருக்கும்னு. ப்ளஸ் இந்த பிச் கண்டிஷனில் ஃபாஸ்ட் பவுலருக்கு கொஞ்சம் ஹெல்ப் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஹெல்ப் அப்படின்னா அந்த நியூ பாலில் ஒரு 2-3 ஓவர்ஸ் போடும் பொழுது ஹெல்ப் இருந்திருக்கு. பட் போக போக அந்த ஒரு 4-5 ஓவர் தாண்டிடுச்சு அப்படின்னாவே பேட்ஸ்மேன் வெக்கச்சக்கமான ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. எக்ஸ்பெஷலி நீங்கள் குறிப்பாக டெத் ஓவர்ஸில் கூட நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, பவுலர்ஸோட பேட்ஸ்மேன் இந்த மேட்ச்சில் பர்டிகுலர்லி நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. பிச்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட என்ன சொல்கிறது, கொஞ்சம் தலைகீழாக தான் நடக்குது. லாஸ்ட் ஒன் கேம் பார்த்தோம், ஒரு பவுலிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷனாக தான் இருந்துக்கு திருவனந்தபுரத்தை பொறுத்தளவு. பட் பார்த்தோம்னா ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருந்துச்சு. இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க, ஐ திங்க் 230 சம்திங் என்னமோ அடிச்சிருந்தாங்க, எனக்கு கிளியராக தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. அதனால நீங்கள் பிச்சு வந்து நீங்கள் ஃபைனலாக பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அன்னைய டேயில் பிச்சு என்ன மாட்டம் ரெடி பண்ணியிருக்காங்க, என்ன மாட்டம் ட்ராக் இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குதா அல்லது கொஞ்சம் ஷேடோ இந்த மாட்டம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தா தான் தெரியும். அதனால ஃபைனலாக டாஸ் போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அங்கே டீமுக்கே தெரியும் எந்த பிச்சில் மேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு. அதனால் நீங்கள் வந்து டிவியில் பார்த்தாலும் தெரியும், அல்லது ஃபைனல் அப்டேட் நம்ம டெலிகிராமில் கொடுத்துருவோம். அதனால் ஷோராக நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணால் தான் நம்ம ஃபைனலாக தான் எந்த பிச்சில் மேட்ச் நடக்குது அண்ட் பிச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு 2 T20 அதாவது கடைசி 2 போட்டியிலுமே இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சீரியஸ் 5 மேட்ச் ஓவரால் T20 அப்படிங்கும்போது, இது 3வது T20னா கம்பல்சரி ஆஸ்திரேலியா வின் பண்ணால் மட்டும்தான் இந்த சீரியஸில் அவங்க அலைவாக இருக்க முடியும். இல்லை இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னா சீரியஸ் வின். அதனால் இந்த மேட்ச்சில் மேபி கொஞ்சம் ஆஸ்திரேலியாவிட்ட கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சில பிளேயர்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ப்ளஸ் பிளேயர்ஸ்லேயும் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது எந்த பிளேயர் அப்படிங்கிறது நம்ம டீம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டீம் அப்படிங்கிறதுக்கு பெயரலாம், டைரெக்டாக நம்ம டீமுக்குள்ளே பெயரலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 4 பேட்ஸ்மேன் சொல்கிறேன், அல்லது ஒரு 3 பேட்ஸ்மேன் நீங்கள் கம்பல்சரி பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்தியாவோட டாப் ரொம்ப ஹெவியாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருந்துருக்கு. லாஸ்ட்டு 2 மேட்ச்லேயுமே அட் த டாப் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் டாப்பை ஹெவியாக பிக் பண்ணிக்கோங்க இந்தியன் சைட். அதாவது இந்தியன் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலுமே சரி, அல்லது செகண்ட் பேட்டிங் பண்ணாலுமே சரி, அட் த டாப்பை ஹெவியாக இந்தியன் சைட் பிக் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த 4 பேட்ஸ்மேன் அதாவது பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் அண்ட் தென் சூரியகுமார் யாதவ், கெய்க்வாட் அண்ட் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். இதில் ஜெய்ஸ்வால் அண்ட் கெய்க்வாட் ஓப்பன் பண்ணுறாங்க. கடைசி கேமில் ஜெய்ஸ்வால் என்ன தான் ஒரு கம்மியாக பால் பிளேஸ் பண்ண, ஒரு 20 பால் விளாண்டாருன்னா கூட நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 40 ரன் அடித்து கொடுக்கக்கூடிய கேப்பபிள் இருக்குது. கண்டிப்பாக அடித்து கொடுப்பார் அவர். நீங்கள் வேணுமாலும் பாருங்கள், 20 பால் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா 40 சம்திங் கட்டாயம் இருக்கும். அண்ட் கெய்க்வாட் நமக்கு தெரிஞ்ச விஷயம், கொஞ்சம் பொறுமையாக ஆடுவார், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறது வரும். அண்ட் சூரியகுமார் யாதவ் சொல்லவே தேவையில்ல, சான்ஸ் கிடச்சா அவர்கிட்ட வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வரும். லாஸ்ட் கேமில் கிடைக்கல, ஏன்னா உங்களுக்கு டாப்லேயே கிட்டத்தட்ட நிறைய ரன்ஸ் வந்துருச்சும்போது சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் கீழே இறங்குறாரு அப்படிங்கிறனால பெருசாக கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியல. பட் எனிவே சூரியகுமார் யாதவ் கம்பல்சரி பிக் பண்ணிக்கோங்க. பேட்டிங்கில் இந்த 3 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் விக்கெட் கீப்பிங்கில் இஷான் கிஷன். இப்போ இந்த 4 பேர் அதாவது நமக்கு 11 பிளேயரில் இந்த 4 பிளேயர் கம்பல்சரி இருக்கணும். இந்த 4 பிளேயருமே உங்களுக்கு ஹை பிக்கிங் பிளேயர் தான். நீங்கள் கிராண்ட் லீக்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகலாம், எஸ்எலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம், அல்லது ஹெட்டு ஹெட்டுக்கும் ட்ரை பண்ணலாம். இந்த 4 பேருமே ஹை பிக்கிங் பேட்ஸ்மேன் ஆஃப் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷோராக பிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியன் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்யூ வெய்டு அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் 19%, ஜோஸ் இங்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு செஞ்சுரி. நான் லாஸ்ட் கேம் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, அதை ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு பிளேயர் வந்து ஃபஸ்ட்டு T20 ஒரு ஜோஸ் இங்கிள்ஸ் வந்து அடித்தார், ஒரு 100 அடித்தார், 110 லாஸ்ட் கேமில் அடிக்கல. அதான் ஃபஸ்ட் கேமில் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தார், செஞ்சுரி. லாஸ்ட் கேமில் பர்சன்டேஜ் கூட ரன்ஸ் கம்மி. அதான் லாஸ்ட் கேமில் ஒரு பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், நம்ம அவரை தான் எடுத்து ட்ரை பண்ணுங்கிற எந்த ஒரு கட்டாயமே கிடையாது. ஃபேண்டெக்ஸ் அப்ளிகேஷனில் பொறுத்தளவு தலைகீழாக தான் நடக்கும். நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அதிகமாக இருக்கும் பிக்கு. அந்த எல்லாரும் யோசிக்கக்கூடிய காமனான விஷயம் ஒரு இசான் கிசான் எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கப்புறம் ஜாஸ் சிங்கிள்ஸ் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கும். பட் இந்த மேட்ச்சில் எனக்கு தான் மேத்யூ வெய்டை ட்ரை பண்ணாமல் லாஸ்ட் கேமில் ஒரு 40+ அடித்தாரன் அதுக்கு அந்த ஒரு ரீசனுக்கோசரம் நான் சொல்ல கிடையாது. ஏன்னா இந்தியன் டீமில் அந்த ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்பெஷலி ரவி பிஷ்னாய் வேறு லெவலில் பவுலிங் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் பிரதீப் கிருஷ்ணாவோட லாஸ்ட் கேமில் கொஞ்சம் டீசெண்டாக ஃபார்ம் வந்திருக்காரு. அண்ட் அஸ்தீப் சிங் ஒரு சைடு, அப்படிங்கும் போது இந்தியன் சைடு பவுலிங் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கிறதுனால அந்த டாப் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேட்ச்லேயுமே அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டாப் ஆர்டரில் ஒரு ஸ்டீவன் ஸ்மித்தாக இருக்கட்டும், ஜோ சிங்கிள்ஸ், இந்த மாட்ட பிளேஸ் உங்களுக்கு மேத்யூ ஷாட் இவங்கெலாம் ஃபெயிலியர் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மேத்யூ வேடு கேப்டனுக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும். இல்லை ப்ளஸ் இந்த வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேம், சீரியஸ் டிசைடட் அப்படிங்கும் போது கேப்டன்ட்ருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸும் வரலாம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் லோ பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு மேத்யூ வெய்டை ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் ஜோ சிங்கிள்ஸை கம்பல்சரி பிக் பண்ணிக்கோங்க. என்னடா நீ ஜோ சிங்கிள்ஸ் வந்து இப்படி பண்ணார், செஞ்சுரி அடித்தார், அடுத்த மேட்ச்சில் கம்மியாக அடித்தார், இப்படி அப்படின்னா அப்புறம் ஏன்டா எடுக்கிறேன்னு கேட்கலாம். காரணம், ஜோ சிங்கிள்ஸ் அதாவது அவர் ஸ்பின்னர்ஸ் நல்லா விளாட்றாரு. அந்த ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட்டு T20 லைவ் மேட்ச் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அவர் ட்ரபிள் பண்ணவே இல்லை, சூப்பராக ப்ளே பண்ணார். அவர் என்ன ஒரு விஷயம்னா எல்லா பாலுமே அடிக்க தான் போவார். அந்த ஒரு விஷயம்னா எப்படி ஒரு ஜெய்ஸ்வால் என்ன பண்ணுவாரோ சேம் ஜோ சிங்கிள்ஸ் அதை தான் பண்ணுறாரு. அப்படிங்கிற போது ஒரு பிளேயர்கிட்ட இருந்து அந்தமான பிளேஸ்ட்டு ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரலாம் அல்லது வராமலும் போகலாம். பட் அந்த பிளேயரை நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4-5 டீம் நம்ம எடுக்கும்போது தான் இந்த மாட்டம் பிளேஸை நம்ம ட்ரா பண்ண முடியும். மற்றபடி 1 or 2 டீம் தான் எடுத்துகிட்டு போகிறேன் நான் ட்ரா பண்ணுறேன் ஜோ சிங்கிள்ஸ் அப்படின்னா அது பெரிய பெரிய ரிஸ்க்கான ஆப்ஷன். அது உங்களுக்கு பாதகமாகவும் அமையலாம், சாதகமாகவும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பேட்டிங். இந்த பேட்டிங்கை பொறுத்தளவு டிராவிஸ் கேட், நான் சொல்லேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் உள்ளே வருவார் அந்த பேட்டிங்கில். டிராவிஸ் கேட் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கேம்ஸில் இன் ரிப்ளேஸ் ஆஃப் ஒரு ஸ்டீவன் ஸ்மித் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு பிளேயர் ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போவாங்க. ஐ திங்க் ஒரு மேத்யூ ஷார்ட்டை வெளியே கொண்டு போவாங்கன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கிளென் மேக்ஸ்வெல் இருக்கார் ஒரு ஆஃப் ஸ்பின்னர், மேத்யூ ஷார்ட் பெருசாக ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா கிளென் மேக்ஸ்வெல் இருக்கிறனால அவருக்கு ஓவர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பேட்டிங்லேயும் கொஞ்சம் புவரான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறனால அவர் பெஞ்சுக்கு போயிட்டு மேபி டிராவிஸ் கேட்டை உள்ளே கொண்டு வருவாங்க மேன் ஆஃப் த ஃபார்ம் அப்படிங்கிறனால. ஷோராக அவர் வந்து இந்த மாட்ட மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் டிராவிஸ் கேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மேபி டிராவிஸ் கேட் உள்ளே வராரு, நமக்கு ஃபைனலாக தெரிஞ்சிடும் எப்படியா இருந்தாலும் லைனப்பில் இருந்தால் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ண தான் போகிறோம். பட் இப்போதைக்கு நம்ம ட்ரை பண்ண வேணாம். ஸ்டீவன் ஸ்மித்தை நான் பிக் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு 50 கூட அடிச்சிருந்தார். லாஸ்ட் கேம் கூட நான் எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். பட் அவர் வந்து இந்தியன் ஃபாஸ்ட் போலராக இருக்கட்டும் ப்ளஸ் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. எனக்கு எதாவது இந்த மேட்ச்சில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வராது அப்படிங்கிற மட்டும் தான் யோசிக்கிறேன். நான் இருந்தாலும் ஸ்டீவன் ஸ்மித்தை நீங்கள் யோசிக்கலாம், மேபி எடுத்துகிட்டு போகலாம். பட் எனக்கு எதாவது எடுக்க வேணாம் அப்படிங்கிற மட்டும் தோணுது. அண்ட் கீழே பொறுத்தளவு திலக் வர்மா, ரிங்கு சிங் அண்ட் டிம் டேவிட். இதில் உங்களுக்கு டிம் டேவிட் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியன் பாண்டியா ஃபீல் உங்களுக்கு டாப்பு ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கும் போது டிம் டேவிட் மிடில் உங்களுக்கு மேத்யூ வெய்டு பர்ஃபார்மன்ஸ் வரும். அண்ட் ரிங்கு சிங் என்ன சொல்கிறது, அவரை பொறுத்தளவு பால் கம்மியாக இருந்தால் கூட ரன்ஸ் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் கேம் ஒரு 10 பால் கூட ஆடல, 30 ரன் அடித்து கொடுத்தாரு. அந்த ஒரு விஷயம்தான் என்னன்னா இந்த இடத்துல இந்தியன் டீம் எவ்வளோ பால் ரிங்கு சிங்க்கு ப்ளே பண்ண தராங்க அப்படிங்கிற விஷயம்தான். மேபி அவர்கிட்ட ஒரு 50 கூட வரலாம், 40 கூட வரலாம். ஒரு 15 பால் ஆனால் கூட ஒரு 40 ரன் கட்டாயம் அடிக்க முடியும். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூம் யோசிக்கணும். பட் இருந்தாலும் எனக்கு அதாவது ரிங்கு சிங்கை எடுக்கலை. மேபி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா எந்த பிளேயரை நீங்கள் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஃபைனலாக சொல்கிறேன். அண்ட் டிம் டேவிட் கொஞ்சம் கம்மியான பிக்கு தான், ஒரு 30 தான் இருக்கிறாரு. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு இக்கட்டானது தான். ஏன்னா சில பேர் எடுத்திருப்பாங்க, சில பேர் எடுக்காமையும் இருப்பாங்க. பட் நம்ம எடுக்கலாம், அந்த இடத்துல ஒரு ரிஸ்க்கை நான் எடுக்கலாம் அப்படிங்கிற மாட்டோம். நான் நினைக்கிறேன் டிம் டேவிட்டை பிக் பண்ணிக்குவேன். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்தவரை ஸ்டோனிஸ் கட்டாயம் ஓவர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட நல்லாவே பண்ணுறாரு. அதாவது நல்லா பண்ணுறாருன்னா நிறைய ரன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அதாவது நம்ம ஒரு ஓவர் 2 போடணும்னு பார்த்தா 3-4 ஓவர் கூட ட்ரை பண்ணுறாரு கேப்டன் அப்படிங்கிறனால ஸ்டோனிஸை கட்டாயம் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் பேட்டிங் நல்லா ஆடினார், லாஸ்ட் கேம் கூட ஓரளவுக்கு டீசென்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணார், ஷுவராக பிக் பண்ணிக்கலாம். அண்ட் அக்ஷர் பட்டேல் பெரிய லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயுமே சரி கொஞ்சம் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ட்ரா பண்ணுறது நல்ல விஷயம். அண்ட் மேத்யூ ஷாட்டை நான் பிக் பண்ணவே மாட்டேன். மேபி அஸ்தீப் சிங்கோ, பிரதீப் கிருஷ்ணாவோ அல்லது ரவி பிஷ்ணாவோ எடுக்கலாம். ரவி பிஷ்ணாகிட்ட அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நியூ பாலில் கொண்டு வராங்க அப்படின்னா கட்டாயம் இந்த இடத்துல மேத்யூ ஷாட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இன் ரவி பிஸ்னாயோட பவுலிங்கில். மற்றபடி கிளென் மேக்ஸ்வெல் கூட நான் இந்த மேட்ச்சுக்கு பெருசாக யோசிக்க மாட்டேன். கிளென் மேக்ஸ்வெல் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க தான் போகிறாரு. இன்கேஸ் அக்ஷர் பட்டேல் பவுலிங்கில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ராங் ஒன்னில் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டெம்பிட்டோ அல்லது LBW ஷோராக ஆவார்.
அண்ட் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக என்ன தான் நல்லா ப்ளே பண்ணாலும் கூட சில பால்ஸ் கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கிளென் மேக்ஸ்வெல் ரொம்ப கிளியர் கட்டாக நான் சொல்லவே தேவையில்ல. ஸ்பின்னர் வந்துட்டார் அப்படின்னாவே அவருக்கு என்ன சொல்கிறது, அடிக்க தான் போவார். ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸ் ஆகிறது ஏதோ ஒன்று பண்ண தான் பார்ப்பார். ஒரு பால் சிக்ஸ் போனால் கூட கட்டாயம் ரவி பிஸ்னாய் பவுலிங்கில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது அக்ஷர் பட்டேல் போட்டாலும் சான்ஸ் இருக்குது. எனக்கு ஏதோ கிளென் மேக்ஸ்வெல் ட்ரை பண்ண வேணாம், ஆல்ரவுண்டர்ஸும் நம்ம ஸ்டோயினிஸை மட்டும் ட்ரை பண்ணால் போதும் அப்படிங்கிற மாட்டோம் யோசிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பவுலிங், பவுலிங்கை பொறுத்தவரை ரவி பிஸ்னாய் கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா ஒரே ஒரு ட்ரம்பிக் இண்டியன் சைடு அந்த பவுலிங் யூனிட்லேயே நல்லா பண்ணியிருக்க ஒரு பவுலர்னா ரவி பிஸ்னாய். கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, ஷோராக ஆஸ்திரேலியன் அந்த பிக் ஹிட்டர்ஸை ட்ரபிள் பண்ணுவார். அந்த நியூ பாலில் கொடுத்தாலும் சரி, ப்ளஸ் மிடில் ஓவர்ஸ்லேயும் சரி, சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கர், ஷோராக பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரதீப் கிருஷ்ணா ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராகவே இருந்திருக்கு. அண்ட் இந்த பிச் கண்டிஷனில் அந்த நியூ பாலில் கொஞ்சம் ஹெல்ப் இருக்குது, அண்ட் மூமெண்ட் இருக்குது, சீம் இருக்குது அப்படிங்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டீவன் ஸ்மித் ப்ளே பண்ணுறாரு, அல்லது ஒரு மேத்யூ ஷாட் வராரு திரும்பியும் அப்படின்னா அந்த நியூ பாலில் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கட்டாயம் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் டெத் ஓவர்ஸில் ட்ரை பண்ணுவார், ஷோராக ஒன்று அல்லது ரெண்டு ஓவர் அப்படிங்கிற மாட்டோம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தீப் சிங் கொஞ்சம் கம்மியாக இருப்பார், அண்ட் முகேஷ் குமார் கம்மி. இதில் என்ன விஷயம்னா அஸ்தீப் சிங் நல்லா பண்ணுவார், எக்கனாமிக்கல் பவுலர், எல்லாம் ஓகே. என்ன பண்ணுறாங்கன்னா பேட்ஸ்மேன் அஸ்தீப் சிங்கை கொஞ்சம் பார்த்து ஆடிடுறாங்க. ரவி பிஸ்னா அண்ட் பிரதீப் கிருஷ்ணாவை அட்டாக் பண்ணும்போது இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது, விக்கெட்டும் கிடைக்கிது. அதனால் அஸ்தீப் சிங்கை கொஞ்சம் பார்த்து ஆடுறதுனால மேக்ஸிமம் விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன், பட் எடுத்தாலும் நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா லாஸ்ட் ரெண்டு கேமில் அவர் விக்கெட் எடுக்கல, இந்த கேம்லேயும் நான் எடுக்க மாட்டாருன்னு நான் 100% அடித்து சொல்ல முடியாது. பட் என்ன பண்ணுறாங்க மேட்ச்சில் அப்படிங்கிறது கிளியராக பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன். அவர் ஒரு சைடு பார்த்து பொறுமையாக ஆடிடுறாங்க, மற்ற போலர்ஸ் அட்டாக் பண்ணும்போது விக்கெட் கிடைக்குது. அந்த ஒரு விஷயம் நான் நோட் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் அஸ்தீப் சிங்க்கு போகிறதுனாலும் போகலாம், பட் எனக்கு ஏதோ வேணாம் அப்படிங்கிற மாட்டம் தோணுது. ஐ திங்க் நேத்தன் இலீஸ் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பவுலிங் ஃபஸ்ட் நாளுமே சரி அல்லது செகண்ட் நாளுமே சரி, ஷோராக உங்களுக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அல்லது வேறு ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு நான் போகிறேன், ஒரு சான் அபவுட்க்கு போகிறேன், அல்லது ஒரு டேன்வி சங்காவுக்கு போகிறேன், அல்லது ஆடன் ஜாம்பாவுக்கு போகிறனாலும் போகலாம். நீங்கள் ஆஸ்திரேலியன் பாண்டியஃபில் எந்த பவுலருமே எடுத்துக்கோ, நான் இவங்கள தான் எடுக்கணும்னு கட்டாயம் பண்ண மாட்டேன். காரணம் ஆஸ்திரேலியா பவுலிங்கில் பெருசாக ஒரு அட்டாக் இல்லை, ஷோராக அவங்க விக்கெட் டேக்கிங் போது ஒரு ஆடன் ஜாம்பா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நல்லா பண்ணுவார்னு ப்ரீவியஸ் கேமில், புவர் பர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் நேத்தன் இலீஸ் கூட கிடச்சதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேமில் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்க, அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா டெத் ஓவர்ஸில் போடுறாரு அப்படிங்கும்போது பேட்ஸ்மேன் அடிக்க போகும்போது நேச்சுரலாகவே தெரியும் விக்கெட் கிடைக்கும். அதனால தான் நேத்தன் இலீஸ் கூட ப்ரீவியஸ் கேமில் விக்கெட் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. மற்றபடி ஆஸ்திரேலியா செகண்ட் பவுலிங் போடுச்சுன்னா பவுலர்ஸ் தான் நீங்கள் சுத்தமாக கூட எடுக்காமல் போகலாம், அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா ஆஸ்திரேலியன் பவுலிங் அந்த அளவுக்கு வீக்காக இருந்திருக்கு. இன்கேஸ் ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் நேத்தன் இலீஸை கொண்டு போங்க, செகண்ட் பவுலிங் போட்டுச்சுன்னா எனக்கு ஏதோ நீங்கள் ஆஸ்திரேலியன் சைடு பவுலிங்கே வேணாம், ஸ்டோயினிஸை மட்டும் எடுத்தால் போதும். இந்தியன் சைடே ஒரு முகேஷ் குமாரோ அல்லது ஒரு அஸ்தீப் சிங்கை கூட ட்ரை பண்ணலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீம் எடுத்துட்டோம், நம்ம 11 பிளேயர்ஸ் எடுத்துட்டோம், எல்லாம் ரைட்டு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கு கொடுக்கணுமோ அதுதான் ரொம்ப சிக்கலான விஷயம். இந்த ஒரு கேப்டன் உங்களுக்கு கரெக்டாக உட்கார, வைஸ் கேப்டன் கூட மாற்றி போகலாம், ஆனால் அந்த கேப்டன் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக உட்காராமல் ஆப்போசிட்டில் ப்ளே பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக உட்காந்துருச்சு அப்படின்னாவே நம்ம வந்து ஃபெயிலியர், அங்கேயே முடிவு பண்ணிக்க வேண்டியதான், நமக்கு லாஸ் கன்ஃபார்ம்னு. அதனால் கேப்டன் முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக வைங்க. கேப்டனை தூக்கி இஷான் கிஷான் கோவிங்க, ரெண்டு மேட்ச்மே 50 கன்சிஸ்டன்ட் பிளேயராக இருந்திருக்காரு. அவர் எப்படியாக இருந்தாலும் ஆடி கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி நம்பி எடுக்கலாம். எப்படியாக இருந்தாலும் ஒரு 50-70 ரன் கிடச்சிடும், அல்லது ஒரு பெரிய இன்னிங்ஸ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஷோராக நீங்கள் பயப்படாமல் இஷான் கிஷானுக்கு அந்த கேப்டன் வைங்க, அல்லது ஜெய்ஸ்வால் கூட போகலாம், பட் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷனாக யோசிப்பேன். அதுக்கான ரீசன் நமக்கே நல்லாவே தெரியும், அவர் அடிக்க போகும்பொழுது ரன்ஸும் வரும் விக்கெட்டும் போகும் அப்படிங்கிறனால தான் சொல்கிறேன். ஜெய்ஸ்வாலை கொஞ்சம் யோசித்து ட்ரை பண்ணுங்கள், பட் இஷான் கிஷன் பெட்டரான ஆப்ஷன். அண்ட் வைஸ் கேப்டனை தூக்கி யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் ரவி பிஸ்னாய்க்கு. நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனை கூட யோசிக்கலாம் இவர் ரன்ஸ் அடிப்பார், பட் ரவி பிஸ்னாய் கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாலுமே சரி, செகண்ட் பவுலிங் போட்டாலுமே சரி, ரவி பிஸ்னாய்கிட்ட கம்பல்சரி 2 விக்கெட் இருக்கும், ஒரு 60 பாயிண்ட் மினிமம் இருக்கும், நம்பி வைஸ் கேப்டன் வைக்கலாம். இல்லை இன்கேஸ் நான் ஒரு ஓப்பனிங் பிளேயர், நான் கேப்டன் வந்து இஷான் கிஷான் கொடுக்கல அப்படின்னா ஒரு ஜெய்ஸ்வால் அல்லது கெய்க்வாட்க்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் வைஸ் கேப்டனை தூக்கி ஒரு சூரியகுமார் யாதோ அல்லது பவுலிங் சைடோ அல்லது ஆஸ்திரேலியன் பாயிண்ட் ஆஃப் வியூனோ ஸ்டோயின்ஸ்க்கு அல்லது ஜோஸ் இங்கிலீஷ்க்கு ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு எதாவது இந்தியன் சைடே ரெண்டுமே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாட்டம் ஃபீல் பண்ணுறேன். அதனால் இஷான் கிஷானுக்கு கேப்டனும் அண்ட் வைஸ் கேப்டன் ரவி பிஸ்னாய்க்கும் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் யாருக்கு வேணாலும் ட்ரை பண்ணுங்க, நான் இவங்களுக்கு தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் எந்த ஒரு ஷூரிட்டியும் நான் சொல்லவே கிடையாது. இவங்களுக்கு ட்ரை பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட் கிடைக்குன்னு சொல்ல, ஜஸ்ட் நான் சொல்கிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமே. இஷான் கிஷானுக்கு கேப்டனும் அண்ட் வைஸ் கேப்டனும் ரவி பிஸ்னாய்க்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் சேஃபாக போகிற ஒரு ஜெய்ஸ்வால்க்கோ கெய்க்வாட்க்கோ அல்லது சூரியகுமார் யாது கூட ட்ரை பண்ணலாம் காய்ஸ். அண்ட் ஃபைனல் டீம் எப்பொழுதும் போல் நம்ம டெலிகிராமில் தான் அப்லோட் பண்ணுவோம், அதனால் டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்குள்ள ஒரு லைக் போட்டுக்கோங்க, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ரெடிக்ஷனில் பார்ப்போம். பை பை.